பணத்தில் ரேசன் அரிசி மூட்டைகளுடன் லாரியை கடத்தி அதிலிருந்து 500 மூட்டை ரேசன் அரிசியை கடத்தி சென்ற சம்பவத்தில் லாரியை கைப்பற்றிய போலீசார் மர்ம நபர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திண்டிவனம் உதயம் நாதர் பகுதியை சேர்ந்தவர் சையது மதூன் என்பவரது மகன் சையது சுல்பிகார் அலி 44 வயது லாரி ஓட்டுநரான இவர் திண்டிவனம் தனக்கோட்டி என்பவருக்கு சொந்தமான டாரஸ் லாரியில் ஓட்டுநராக பணியாற்றி வருகின்றார். இவர் தினமும் திண்டிவனம் சந்தைமேட்டில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளுக்கு ரேசன் பொருட்களை ஏற்றி சென்று கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார். இதே போன்று நேற்று ரேசன் அரிசி 600 மூட்டைகளை லாரியில் ஏற்றி தயார் நிலையில் வைத்துவிட்டு தனது வீட்டிற்கு சென்று மீண்டும் இன்று காலை லாரியை வந்து பார்த்தபோது லாரி காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து லாரி உரிமையாளருக்கு கொடுத்த தகவலின் பெயரில் லாரியில் பொருத்தப்பட்டிருக்கின்ற GPS கருவியின் மூலமாக திண்டிவனம் அடுத்த தீவலூரில் லாரி நிறுத்தப்பட்டிருப்பதைக் கண்டு அங்கு சென்று பார்த்தனர். அங்கு லாரியில் இருந்த 500 மூட்டை அரிசிகள் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த லாரியை திண்டிவனத்தில் இருந்து வரும்பொழுது பேரடி குப்பத்தில் உள்ள ஒரு பகுதியில் நிறுத்தி அரிசி மூட்டைகளை மற்றொரு லாரிக்கு ஏற்றியிருப்பது GPS கருவி மூலமாக கண்டறியப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரேசனை போலீசார் அரிசி மூட்டைகளோடு லாரியை கடத்தி 500 மூட்டை அரிசி மூட்டைகளை கடத்தி சென்றதுடன் லாரியை வழியில் விட்டு சென்ற மர்ம நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டிவனத்தில் 600 மூட்டை ரேசன் அரிசியுடன் லாரியை கடத்தி சென்ற சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது.